தமிழகத்தில் கொலைகள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது கொலையின் எண்ணிக்கை 28 ஆக உயர்ந்துள்ளது. இது கொலையா தற்கொலையா என்று போலீஸ் விசாரித்து வருகிறது. அம்மா ரொம்ப பசிக்குதுமா, சாப்பாடு போடுமா? இனிமேல் அவனுக்கு சாப்பாடு போடாத. அப்பா சீ, இனிமேல் அப்படி கூடாத. அப்பா நான் என்ன தப்பு பண்ணேன்? உன் கை இனிமேல் அந்த சாப்பாடை தொடக்கூடாது. உன் கால் இனிமேல் இந்த வீட்டிலேயே படக்கூடாது. என் மூஞ்சிலேயே முடியக்கூடாது. 5 வருஷமா வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறதுக்கு உன்னை நான் உயிரோட பொருத்திடுறேன். என் பயங்கர ஒரே காரணத்துக்காக உன்னை உயிரோட போடுறேன். மரியாதையே வெளியே போயிரு. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, பேசாத. என்னடி உன்ன பாத்துக்கிட்டு இருக்க, முதல்ல அவன் துணிமணியில தூக்கி போடும். முத்து படத்துல ஜிப்பா போட்டுக்கிட்டு மீசை முடிங்கிட்டு தோல்ல ஒரு துண்டை போட்டுக்கிட்டு சரத்பாபு ஏ முத்து அப்படின்னு சொன்ன உடனே புரிஞ்சு சொல்லுங்க ஏஜமா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி முத்து நினைச்சியாப்பா. நான் பெரிய தொழிலதிபர் ஆயிட்டு வந்து உங்க ரெண்டு பேர்த்தையும் கவனிச்சுக்கிறேன். எங்க வேலை கேட்டு போனாலும் விளக்கு மாதிரி எடுத்துட்டு அடிக்கிறானுங்க. சரி வீட்டுக்காவது போலாமேனு பார்த்தா நம்ம பேசின பேச்சுக்கு எங்க அம்மா காய் மூஞ்சிலேயே தூக்கி இப்ப என்ன பண்றது? சரி ஓகே, ரொம்ப யோசிச்சோம்னா நமக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், நம்ம வேலையை பார்க்கலாம். ஐடியா, யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம், 6 மாசத்துல கோடீஸ்வரன் ஆகிறோம். யூடியூப் ஆரம்பிச்சதுக்கு ஒரு பொட்டி கடை போட்டிருந்தாலும் நான் காசு பார்த்துருக்கலாம். டிவியாவது பார்ப்போம். தமிழகத்தில் ஏற்படும் கொலைகளின் எண்ணிக்கை 28 தற்போது 54 உயர்ந்துள்ளது. ஆதலால் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. நாடு நாசமா போயிட்டு இருக்குது. முதல்ல இந்த மாதிரி கொலை பண்றவனை பிடிச்சி நடு ரோட்ல நிக்க வச்சு வெட்டணும், அப்பதான் இதெல்லாம் குறையும். ஹலோ மச்சா, சொல்றா. ஹலோ மச்சா, எப்படி இருக்க, நல்லா இருக்கியாடா? நான் நல்லா இருக்க, நல்லா இருக்க மச்சா. நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியாடா? நான் நல்லா இருக்க, நல்லா இருக்க மச்சா. அப்புறம் நீங்க தான் யூடியூப் செலிபிரிட்டி ஆயிட்டீங்க, அட்டூலையும் தாங்க முடியல. சரி மச்சா, மந்த்லி டேனவர் எவ்வளோ மச்சா? ஒரு 50,000 வருமா? ஏன் மச்சா எவ்வளோ கம்மியா சொல்ற? ஒரு 1 லட்சம் போட்டுக்க. ஓஹோ, 1 லட்சமா? கலக்கம். எப்படியோ செட்டில் ஆயிட்ட. உங்க கம்பெனில ஏதாவது வேலை தான் குடும்பச்சா, நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறலாம். இது கம்பெனி மச்சா, என்னால முடியலடா, தயவு செஞ்சு போன வைடா. இது படுத்துற பாடு பார்த்தாதுன்னு இவனுக்கு வேற. ஹாய் எவ்ரிவன், என் பேர் ரமேஷ். நான் தான் புதுசாக வந்திருக்க சிபிஐ ஆஃபீஸர். இனிமேல் நான் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண போறேன். இது வரைக்கும் நீங்க கலெக்ட் பண்ண எல்லா கேஸ் டீடைல்ஸும் ஒவ்வொன்றா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க சார், இது வரைக்கும் 64 பேர் டெத் ஆயிருக்காங்க சார். இதுல யாருமே கமிட்டேட் சூசைட் பண்ணிக்கல சார். ஈவன் சொல்ல போனா இந்த 64 பேரோட உடம்புல சின்ன கீரல் கூட கிடையாது சார். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல என்ன ரீசன் இருக்கு சார்? டெத் ஆன எல்லாருமே ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்து இறந்துருக்காங்க சார். எப்படி இது 64 பேருக்கு ஹார்ட் ஸ்ட்ரோக் வந்திருக்கு? எல்லாமே ஏஜ் ஆன பர்சன்ஸா? நோ சார், ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கு சார். ஈவன் சொல்ல போனா யங்ஸ்டர் தான் அதிகமா இருக்காங்க சார். அண்ட் தென் ஃபிட்னஸ்ல இன்வால்வ் ஆக பர்சன்ஸ் இதுல இருக்காங்க சார். ஏதாவது விட்னஸ் கிடைச்சதா? எஸ் சார், பட் அதுல எந்த ஒரு யூஸும் கிடையாது சார். டெத் ஆன எல்லார் கையிலயும் போன் இருக்கு சார். இதான் நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும். போன் யூஸ் பண்றது சாதாரணமான விஷயம் தானே சார்? நார்மல் டைம்ல போன் யூஸ் பண்றது சாதாரணமான விஷயம். ஆனா அதுவே டெத் ஆகிறதுக்கு முன்னாடி போன் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது.
கால் ஹிஸ்ட்ரி செக் பண்ணீங்களா? எஸ் சார், செக் பண்ணிட்டோம் சார். எல்லாருமே பர்சனல் ரீசன்காக தான் கால் பண்ணிட்டாங்க சார். ரீசெண்டாக செக் பண்ணீங்களா? நோ சார். அப்போ அதை செக் பண்ணுங்க. ஓகே சார். ஏதாவது ப்ரூஃப் கிடைச்சதா? நோ சார், ஃபோனில் யூஸ் பண்ண ஆப்ஸ்லாம் டிஃபர் ஆகுது சார். 64 பேர் காமனாக யூஸ் பண்ண ஆப் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க சார். ஒரு ஆப் மட்டும் மேட்ச் ஆகுது சார், யூடியூப். யூடியூபா? அப்போ ஹிஸ்ட்ரி செக் பண்ணுங்க சார். டெத்தான 64 பேர் காமனா ஒரே வீடியோவையே பார்த்துருக்காங்க சார். ப்ளே பண்ணுங்க. சார் வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம், உட்காருங்க சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் ஸ்பான்சர். ஓ ஸ்பான்சரா? தம்பி ஒரு ஜூஸ் கூலிங்காப்பா. நீங்கள் சொல்லுங்க சார், எப்படி சார் செக்காக கொடுக்குறீங்களா இல்லை கேஷாக வாங்க சார்? ஐயோ சார், உங்ககிட்ட நாங்கள் ஸ்பான்சர் கேட்டு வந்திருக்கோங்க சார். யார்? நான் உங்களுக்கு ஸ்பான்சர் சார். நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒண்ணும் கிடையாது. இங்க 10 பைசா புரோஜனமெல்லாம் அதை உட்காந்துருக்குறேன். சொன்னா கேளுங்க சார். எல்லாம் தெரியும் சார், சும்மா கதை விடாதீங்க. இந்த மாதிரி கிரிக்கெட் போட்டி வச்சிருக்கோம் சார், உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் 4 மாசம் வாடகையே கொடுக்கல சார். இன்னும் சார் உங்களால முடிஞ்சதை கொடுங்க சார். நான் இவ்வளோன்னு கேட்கல சார். யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கீங்க, எப்படியும் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பீங்க. உங்களால் முடிஞ்சதை கொடுங்க சார். போதும் சார். சார் இப்போ ஒரு ஜூஸ் சொன்னல, அது கூட உங்கள் அக்கௌண்ட்டில் தான் சொல்லியிருக்குது. என்ன சார் நீங்களே இப்படி பண்ணால் எப்படி சார்? ஒரு 10,000 ரூபா போட்டுவிட்டா சார். சரி ஓகே சார். சார் என்ன சார் யூடியூப் சேனல் வச்சு நடத்துகிற நீங்களே இப்படிலாம் பண்ண, நாங்களே எங்கே தம்போம் சார்? சொன்னால் புரிஞ்சுக்குங்க சார். உங்களம்மா யாளுங்கள்லாம் எங்களுக்கு உதவி பண்ணால் தானே சார் நாங்களாம் கொஞ்சம் மேலே வர முடியும். இல்லை இல்லை, இப்படி சொன்னால் கேட்க மாட்டேன். சரிங்க சார், எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு சார்? ஒரே நிமிஷம் சார். ஒரு 15,000 கலெக்ஷன் பண்ணியிருக்கோங்க சார். நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா டோட்டலாக 25 ரூபாங்க சார். இது 15,000 ரூபா கலெக்ஷன் ஆகிருக்குது. இதை நான் நம்பணும் சார். நிஜமானமே தாங்க சார். ஆனால் போங்க சார், காமெடி பண்ணியிருக்காதீங்க. ஐயோ சார், காமெடிலாம் பண்ணல, சீரியஸாகவே 15,000 கலெக்ஷன் ஆகிருக்கு சார். சார் பொய் சொல்லாதீங்க சார். சார் நீங்கள் எடுத்து காட்டுக்கு பார்க்கலாம் சார். அப்படிமா சார் உங்கள்கிட்ட பொய் சொல்லிடுவீங்க? பாருங்க சார். சார் 10 ரூபா வாங்க சார். என்ன வேணும், யார் நீங்கள் சார்? உங்கள் பேர் என்ன? என் பேரா சார்? என் பேர் நவீன்குமாருங்க சார். நீங்கள் வலையொலி வாசகரா? புரியலையங்க சார். சார் யூடியூபரா? ஆமாம் ஆமாம் ஆமாங்க சார், யூடியூபர். யூடியூபர் தாங்க சார். உங்கள் சேனல் நேம் என்ன? சேனல் நேம் ஜிம்பாடிடா. என்னது டாவா? எவ்வளோ மரியாதையே கேட்குறேன், வாடா போடாங்கிற சார். சேனல் பேரே ஜிம்பாடிடா. மறுபடியும் பாடுறா? ஒரு சிபிஐ ஆஃபீஸரே வாடா போடாங்க இல்லையா சார்? தலைநகரம் படத்தில் வடிவேல் காமெடி வரும்ல சார், ஜிம்பாடிடா ஜிம்பாடி ஆம்சா பத்தியா, அந்த டைலாக் சார். அதான் சார் யூடியூப் சேனல் நேமாக வச்சுருக்கேன். ஷார்ட் ஃபார்மில் ஜிபிடின்னு சொல்லுவோம் சார். அப்படி தெளிவாக சொல்லுப்பா. சரி ஒன்றும் இல்லை, உன் மேலே நிறைய கொலை கேஸ் ஃபைல் ஆகிருக்குது சார். நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? கொலை பண்ணுறவங்களுக்கும் நான் ஒரு தப்பு பண்ணல சார். நியூஸ்லாம் பார்த்தியா இல்லையாப்பா? இந்த பார் லாஸ்ட் ஒரு பால் காஞ்சிரண்ணா. வா வா. என்ன பாச்சு தம்பி? மேட்ச் என்ன பாச்சு? பா விளம்பரம் போட்டான். விளம்பரம் போட்டான். இவனுக்கு மேட்ச் முடிக்கிறதுக்குள்ள நம்ம சோழி முடிஞ்சிட மாட்டேன். சரிடா சரிடா, அடி அவனுக்கு பண்றது பார்த்தாது, நீ வேற ஏன்டா? சரிப்பா சரிப்பா. ஏண்டி அந்த பிரஷர் மாத்திரை எழுதிட்டு வா. கேஸ் க்ளோஸ், கெட் ரெடி ஆஃபீசர்ஸ். கீழே கமெண்ட்டை பாடுறா, கீழே கமெண்ட்டை படிச்சு பாரு சார். அந்த தெய்வம் எங்கே இருக்கு இப்போ? எங்கள் அப்பா சொத்தில் 90 பைசா உனக்கு கிடையாது, எல்லாம் உங்கள் அண்ணனுக்கு மட்டும்தான் சொன்னான். என்ன பண்ணுறதுனே தெரியாத முடிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் ஜிபிடி சேனலில் இருக்க வீடியோவை போட்டு காமிச்சேன். வீடியோ போட்ட 2 செகண்டில் 2 பேரும் போய் சேர்ந்துட்டானுங்க. எங்க
எங்கள் மாமியார் கொள்றதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஆனால் சனியை எதுலேயுமே சிக்கலை. ஜிபிடி சேனலில் இருக்க வீடியோவை ஒரு தடவை தான் போட்டு காமிச்சேன், பொட்டுன்னு போயிட்டேன். இன்றைக்கி நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன். இதுக்கு காரணம் ஜிபிடி சேனல் ஓனர் நீங்கள் தான். 100 வருஷம் நல்லா இருக்கணும். யூடியூப் நடத்துறங்கிற பேரில் காமெடி வீடியோவாக போட்டு போட்டு இது வரைக்கும் 64 பேர் ஓகே சார், ஓகே சார். தம்பி நான் வர வரைக்கும் சேனலை மட்டும் பத்திரமா பார்த்துக்குவா. என்னது வர வரைக்குமா? நீ பண்ண காரியத்துக்கெல்லாம் 1000 தண்டனை தான் கொடுக்கணுவா சார்? நம்ம சப்ஸ்கிரைபர் கிட்ட கடைசியாக ஒரு வார்த்தை பேசிக்கலாமா? சரி ஓகே, சீக்கிரமாக சொல்லிட்டு வா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதில் போய் ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் அனுப்பியிருந்த கமெண்ட்லாம் படித்து பார்த்தேன், என்னால் அதுக்கு ரிப்ளை பண்ண முடியல. உங்களோட ஆதங்கமெல்லாம் எங்களுக்கு புரியுது. இன்னும் நிறைய பேர் வீட்டில் மாமியாரும் சரி சொத்து பிரச்சனைகளும் போய்கிட்டே எங்களோட சேவைகள் வந்து தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். நான் இங்கினாலும் என்னோட சுஷியம் வந்து பார்த்துக்குவார். ஸோ தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. ஏண்டா போட்ட 28 வீடியோலேயே 64 பேர் ஒன்று சேவை தொடருமா? போட்டு வாடாமல்